என்னடா நைட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாலுங்க ஃபோனே பண்ணல. இரு நான் ட்ரை பண்ணுறேன். ஹாய் மலர்கொடி. ஹலோ கார்த்திக். கிஃப்ட் பாத்தீங்களா? இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் எதுக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் வேறொருவரின் தொடர்பில் இருக்கிறார். ஏண்டா என்னடா இருடா ட்ரை பண்றேன். ஹாய் பொங்கலி. ஹாய் பிரபு. கிஃப்ட் பாத்தீங்களா? ரொம்ப சூப்பரா இருந்தது. நிஜமாவா? அம்மா கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாரி பிரபு, உங்களை நாங்க லூஸ் அரலூஸ்னு திட்டோம். ஆமாடா, லூஸ் ஆயிட்டோம். டேய் வாடா, அவங்க வீட்டுக்கு போய் பாப்போம். டேய் டேய் டேய், வேணா சொன்னா கேளு. ஏற்கனவே நம்ம ரெண்டு பேர் வீட்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இந்த நிலைமை இதுவரை தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். வேணா பொறுமையா பாத்துக்கலாம். சரி. ஏ போங்கப்பா. ஏ நீ எங்க கூடாதுப்பா. பிரின்சிபால் மாத்தா என்ன திட்டுவாரு. போங்கப்பா சொல்றேன்ல, போங்கப்பா. நாலு நாள் ஆச்சு, வீட்டுக்கு போனாலும் பார்க்க முடியல, காலேஜுக்கு போனாலும் பார்க்க முடியல. எங்க இருந்து வராளுங்க, எப்படி போறாளுங்கனே தெரியலடா. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்டா, எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு உள் மனசு சொல்லுது. நாளைக்கு அவங்களை எப்படியாவது பார்த்தானுண்டா. போ 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 போலாம் போ. போங்களா போனா போது சின்ன பசங்க பார்த்தா பொண்ணுகளை தரார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா போயிருங்க இங்க இருந்து. போங்களா. ஐயோ ஐயோ ஐயோ. ஹே, ரொம்ப டென்ஷனா இருக்கு. பாத்துக்கலாமா? ரொம்ப நாள் பழகிட்டோம். அவங்கள எப்படி ஃபேஸ் பண்றது? இது நம்ம லைஃப், நாம தான் முடிவெடுக்கணும். இந்த உலகமே பெட்டர் மட்டும் தேடி தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு நாம மட்டும் விதி விலக்கு இல்ல. வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளா நண்பர்கள் ஆயிட்டோம். இனிமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி போன்ல பேசணும்னு தோணும். ஆனா எல்லார் மொபைல்லையும் பேலன்ஸ் இருக்குமானு தெரியாது. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் சியூஜி கனெக்ஷன்ல சிம் கார்டு வாங்கியிருக்கோம். இதுல எப்ப வேணாலும் எவ்வளவு வேணாலும் நமக்குள்ள ஃப்ரீயா பேசிக்கலாம். சூப்பர். இதான் எதிர்பார்த்தேன். ஆமா 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 ஆமா. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கொன்றுவேன், உட்காரா. டேய், இனிமே அவங்ககிட்டயும் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு 150 ரூபாய் அழ வேண்டிய அவசியம் இல்ல. உங்க பழைய சிம் எல்லாம் தூக்கி போட்டு இந்த புது சிம்மை யூஸ் பண்ணுங்க. இந்த மலர்குடி வாங்கிக்க. பாத்துக்க, இந்தா அப்படியே பாஸ் பண்ண. இந்தாடா. பண்றாடா கடவுளே.
சிம்மம் மாத்து. இதோ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா வந்தாங்க, அதான் அவங்க கார்ல அப்படியே வந்துட்டு இருக்கோம். ஐயோ இல்லம்மா, நாங்க வரமாட்டோம்னு தான் சொன்னோம், அவங்க தான் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அதான் எனது பின்னாடி வந்துட்டு இருக்கீங்களா? சரிம்மா, நாங்க இதை வண்டி விட்டு உடனே இறங்கிடுறோம். ஐயோ சரிம்மா, சரி சரி, நாங்க இதை உடனே இறங்கிடுறோம். ஐயோ அம்மா பின்னாடி வந்துட்டு இருக்காங்களா? ஆமா, நம்மள இறங்க சொல்றாங்களா? ஆமா ஆமா, இதோ வந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கார் நிப்பாட்டிங்களே. ஏய் இதா ப்ராப்ளமா? ஹா, நீங்க எங்க கூட இருக்க தான் பெரிய ப்ராப்ளம். சீக்கிரம் வண்டி நிறுத்துங்க, நாங்க இறங்கிறோம், நீங்க கிளம்புங்க. சீக்கிரம் கிளம்புங்க. உங்களுக்கெல்லாம் பொதுமக்கள் ஏடிஎம், அவங்க கிட்ட இருந்து எப்ப வேணாலும் பணம் எடுத்துக்கலாம். சந்துல பொந்துல இண்டுல இடுக்குல மறைஞ்சு நின்னு துரத்தி பிடிச்சி விரட்டி நீங்கெல்லாம் வழிப்பறி குலகாரங்களாடா. ஒரு வண்டியை பிடிச்சிங்கன்னா கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பணும். ஆர்டிஓ ரூல்ஸ் படி 15 நாள் டைம் இருக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு. அப்படி பண்ணலன்னா தான் நீ வண்டியை சீஸ் பண்ணும். நீங்கள் 4 பேரும் நல்லா குடிச்சிட்டு போகிற வரவங்களெல்லாம் குடிச்சியா குடிச்சான்னு கேள்வி கேட்குறீங்களா? பப்ளிக் உங்களை பார்த்து பயப்படல, நீங்கள் போட்டிருக்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்குறான். உங்களை மாதிரி அயோக்கியங்களால் தான்டா நேர்மையாக வேலை பார்க்குற அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர்.